Hi friends, I'm Lakshmi on the chief of sweet home kaga. இது பாத்தீங்கன்னா ஹிமாலயன் பூண்டு மலைப்பகுதியில் வளரக்கூடிய பூண்டு. இது ஒரு பல் பூண்டு, ஒரே ஒரு பல் தான் இருக்கும் இந்த பூண்டில். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வேறு பூண்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் இல்லையா, பல் எடுக்க முடியும். இது ஒன்று தான் இருக்குமே. இது வந்து ஹிமாலயன் பூண்டுன்னு சொல்லுவாங்க, மலைப்பூண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா பூண்டும் பாருங்கள், ஒரு பல் தான் இருக்குது. ரொம்ப ஹெர்பல் யூசஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இது. இந்த பூண்டு வந்து இது பாருங்கள், இதில் நிறைய பல் இருக்குது, ரெண்டு மூணு பல் இருக்குது. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது இது. இதுலேயே நம்ம வீட்டு யூஸ் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு நாட்டுப்பூண்டு அப்படியெல்லாம் இருக்கும். அதில் ஒரு வெரைட்டி தான் இது, மலையில் வளரக்கூடியது. இது நான் கொடைக்கானல் போயிருந்தேன், அப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அங்கே நிறைய விளைச்சல் இருக்குது. பூம்பாறையில் கோவில், முருகன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே நிறைய விற்கிறாங்க. அங்கே பூம்பாறை கோவில் வாசலில் தான் நான் வாங்கினது. இது ஒரு பல் பூண்டு, இது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பல் பூண்டுனால் நான் இந்த மாதிரி பல் சொல்லலை. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பல் பூண்டுன்னா நம்ம இதை தான் மீன் பண்ணுவோம். நம்ம பூண்டை பிரித்து எடுத்தால் இது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பூண்டு இல்லை இது. இது பார்த்திங்கன்னா முழு பூண்டுமே ஒரே ஒரு பல் தான் இருக்கும். ஒரு கிளவ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பல் பூண்டு. மலை பல ரொம்ப இருக்கும் இது, ரொம்ப கேன்சருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும், ரொம்ப நல்லது. கேன்சருக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம எப்படி மற்ற பூண்டை யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெர்பல் யூசஸ் அதிகமாக இருக்குது இதில். இது கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வெறும் வாயிலேயே அப்படியே சாப்பிட்றாங்க, பச்சையாக சாப்பிட்டு பார்த்தா அதோடய காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பூண்டோட காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா அந்த வெறும் நம்ம நாட்டு பூண்டு விட இதில் இருக்கிறது வந்து அதிகமாக இருக்குது. மெடிசினல் யூசஸ் அதிகமாக இருக்குது. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இது அதிகமாக கொடுக்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே கிடைக்காது இது, மலை பக்கத்தில் தான் கிடைக்குது. ஆனால் இப்போ இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குதா என்ன எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை எங்கேயுமே. நான் வந்து இது வந்து பூம்பாறையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப ஹெர்பல் யூஸ்ன்ட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை விற்கிறாங்க. அப்படியே குத்து குத்தாக அறுவடை பண்ணி அப்படியே மொத்த மொத்தமாக வச்சு விற்கிறாங்க. கொடைக்கானல் போகிற வழியிலையும் அப்படி தான் இருக்குது. அங்கே பூம்பாறையிலையும் அப்படியே பாருங்கள், மண்ணு கூட போகல, அப்படி தான் விற்கிறாங்க. அவங்க மொத்தமாக கட்டி அப்படியே தொங்க விட்டு வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப நிறைய பூண்டு வெரைட்டிஸ் கிடைக்குது, ரொம்ப ஹெர்பல் யூசஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது நம்ம போகும்போது வாங்கிட்டு வந்தால் தான் உண்டுன்ட்டு நான் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டை இருக்கிற கிணத்துல போட்டு அப்படியே பரப்பி வச்சுட்டு அது அப்படியே நல்லாயிருக்கும், 6 மாதம் 1 வருஷம் கூட நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம்னு, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், ஒரு பூண்டே மொத்த பூண்டே இவ்வளோ தான். குட்டி குட்டியாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது சைஸாக. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது தான் இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரா பல் வரவே இல்லை இதில். ஒரு பல் பூண்டு ரொம்ப காசும் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க, விலையும் ஹெர்பல் யூசஸும் அதிகமாக இருக்குது, காசும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த பூண்டையிலே நம்ம வந்து மலைப்பூண்டு நாட்டுப்பூண்டு அப்படியெல்லாம் சொல்கிறோம். நாட்டுப்பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். மலைப்பூண்டு இது பார்த்திங்கன்னா நம்ம பல் இந்த மாதிரி சைஸாக இருக்கும், பெரிய சைஸாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். மலைப்பூண்டை விட நாட்டுப்பூண்டு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை விட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பல் பூண்டு தான், அதனால் இது வந்து நிறைய ஜூஸியாக இருந்தது. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப காரமாகவும் இருந்தது, ஜூஸியாகவும் இருந்தது. இது ஒருவேளை காய வச்சா கம்மியாகிடுமோ என்னவோ தெரியல. அவங்க வந்து அறுவடை பண்ணி அப்படியே மொத்த மொத்தமாக அந்த ஆனியனோட செடியோடையே அப்படியே மொத்த செடியுமே புழுங்கி வச்சுருந்தாங்க. இது ரொம்ப ரேர் வெரைட்டி தான். நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது வெளியூர் போகும்போது மலை அடிவாரத்தில் இல்லை மலை பக்கம் போனால் தான் நமக்கு கிடைக்கும். ஹிமாலயன் பூண்டுன்னு சொல்கிறாங்க இதை.
பூம்பாறை அந்த இடத்துல தான் நிறைய விளைச்சல்னு சொன்னாங்க. அங்கேருந்து தான் நாங்கள் பிடுங்கி கொண்டு வந்து விற்கிறோம். சில பேர் வந்து இது சைனாவில் தான் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இங்கேயே விளைவிக்கிறேன்னு சொன்னாங்க. சைனா பூண்டு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு வெரைட்டி காமிச்சு இது நாங்கள் இங்கேயே விளைவிக்கிறது, அதனால் இதை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியும் கொடுத்தாங்க. சைனா பூண்டுன்ட்டு அந்த பெரிய பெரிய பல் இருக்கிறத தான் அவங்க சொன்னாங்க. இது சிங்கிள் பல் இருக்கிற பூண்டு. ஹெர்பல் யூசஸ் அதிகமாக இருக்குது. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. பச்சையாகவே சாப்பிட்லான்ட்டு கிடச்சா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் லக்ஷ்மி ஃபார் ட்வெல் ஸ்வீட் ஹோம். பை பை. டேக் கேர்.